அப்போஸ்தலனை பொறுத்தவரையிலே மெய்யான ஒரே தேவன் யார் என்று விசுவாசித்தார்கள். பவுல் சபைகளுக்கு எப்படி எழுதினான் உங்களுக்கு தெரிந்த வார்த்தை, 1 கொரிந்தியர் 8:6. நான் கொடுக்கிற கேள்வியை பார்த்து கொள்ளுங்க, பிறகு முழுசக் கூடாது. நான் கேட்ட உடனே அப்போஸ்தலர்கள் அல்லது பவுல், அவன் ஒரு அப்போஸ்தலன் தானே, மெய்யான ஒரே தேவன் என்று யாரை நம்பினார்கள்? 1 கொரிந்தியர் 8:6. பிதாவாகிய டாடி ஆகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே டாடியால் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். யேசுவா மேசியா என்னும் ஒரே அடோனாய் எஜமானும் நமக்கு உண்டு. எஜமான் என்றால் லார்ட், கியூரியோஸ், உரிமையாளர். யேசுவா மேசியா என்னும் ஒரே எஜமானும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அதில் ஒரு விரல வச்சு ஜான் 1:2 வாங்க. அதிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை தேவனிடத்தில் வந்தார், வார்த்தை தேவனாய் இருந்தார், தேவனோடு இருந்தார். 3 வாக்கியத்தை பாருங்கோ, வாசிங்கோ. 1, 2, 3. சகலமும் அவர் மூலம் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவே இல்லை. யார் இந்த அவர்? யேசுவா. யேசுவா டாடிக்கு யார்? Now we are getting back to the ABC of the faith of the Jewish people. What Yeshua taught, what the prophets taught, what Moses taught. Moses கற்பித்தது, தீர்க்கதரிசன் கற்பித்தது, யெஹோவா வந்து தேவன் யார் மீது வெளிப்படுத்தியது, அங்க போறோம். ஒரிஜினல் படிப்புகள். நான் சொல்லட்டும், இதை நீ விட்டு போய் தியானம் பண்ணி இவைகளை கேட்டு இந்த வார்த்தைகளை பாடமாக்கி ஒருவருடன் நீங்க பேசி அல்லது இங்க வந்து நீங்க பேச உன் முகம் மாறி, உனக்கு இருக்கிற சந்தோஷம் மாறி, எல்லாமும் உனக்கு ஐயோ எனக்கு இப்ப நேரம் காணாம இருக்குது. வீடு கூட்டணும், உடுப்பு கழுவணும், அற ஒதுங்கு வைக்க வேணும். ஏ ஞானம் வந்ததா உள்ள? இந்த நேரம் ஒதுங்கு பண்ற சட்டை தூக்கி வேணும். இப்ப எனக்கு படிக்க நேரே இல்லை, நான் களவாட வேண்டி இருக்குது நேரத்தை. அப்பினாலே 11, 12, 12 ஒரு மணி நித்தின வருது. தடிய குறிச்சு படிக்க படிக்க இங்கதான் இருக்குது காலகட்டத்துக்கான வாழ்க்கை. So
இருக்கிறாரு. டேடியாக ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவரால் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கு நாமும் உண்டாயிருக்கிறோம். யேசுவா மெஸ்ஸியாவும் எஜமானும் நமக்கு உண்டு. அடோனாய், அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலம் நாமும் உண்டாயிருக்கிறோம். சொல்லு, ஆகிலும் ஆகிலும் குனிஞ்சு வாசிய அடுத்து என்னண்டு, இந்த அறிவு எல்லாரிடத்திலும் எல்லை. தனியே சொல்லி போட்டார், இந்த அறிவு எல்லாரிடத்திலும் உனக்கு கற்பிக்கிறார். உனக்கு ரோமர் 15:6 பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் மேசியா யேசுவாவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏகசுந்த ஆகியிருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. வசனம், நீங்கள் உருமனப்பட்டு நம்முடைய அடோனாய் ஆகிய யேசுவா மேசியாவின் டடி ஆகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தப்படுக. நம்முடைய யேசுவா மேசியாவின் பிதாவாகிய தேவனை அவர்தான் ஒரே தேவன். ஆல்ரைட், ஒன்று குறைஞ்சர் 1:3 நேற்றை கொடுத்தான், இருந்தாலும் பாப்பம். 1 Corinthians 1:3 நம்முடைய டாடி ஆகிய தேவனாலும் எஜமானாகிய யேசுவா மேசியாவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எத்தனை பேர் கூறப்பட்டிருக்கிறது? எத்தனை பேர் நல்லா தெரியுமா? ரைட்,